பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற மின்சார நிறுவனத்தில் ஒரு அப்ரெண்டிஸ்க்கான அறிவிப்பு வந்திருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ரெண்டிஸ் கோர்ஸ் படித்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் எதுவும் இபியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்தாலோ இல்லை வந்து டெம்பரவரியாக வந்து நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ணுறாலோ இந்த அப்ரெண்டிஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மின்சார நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ் பணி. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காலி இடம் தமிழக மண்டலத்தில் வந்து 54 வேகன்சி. ஐடிஐ எலக்ட்ரிஷியன் 7 பேரும், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் 18 பேரும், டிப்ளமோ சிவில் 9 பேரும், கிராஜுவேட் சிவில் 3 பேரும், கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் 17 பேரும் ஸோ எடுக்கிறாங்க. அதே போல் கர்நாடகாவில் 29, கேரளாவில் 20, புதுச்சேரியில் 2 என மொத்தம் 105 இடங்கள் வந்து உள்ளன சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன், அது எடுக்கேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா எந்த பிரிவு கேட்டிருக்காங்களோ அந்த பிரிவுலேருந்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ வந்து முடிச்சிருக்கணும். ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரெண்டிஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு. பதவியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து சேலரியில் ஸ்டைபண்ட்னு கொடுப்பாங்க. 13,500 வந்து 17,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்து அவங்க தேர்ச்சி பண்ணுறாங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிற கடைசி தேதி வந்து என்ன அப்படின்னா 31/7/2023 தான் விண்ணப்பிக்க கடைசி. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா powergrid.in என்ற சைட்டில் போய் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க ப்ரொசீஜராக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மின்சார நிறுவனம், அந்த பவர் கிரிட் கார்பரேஷன் மத்திய அரசு கீழ் வர்றது. ஸோ இந்த வந்து அப்ரெண்டிஸ் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எதுவும் டிஎன்பி எதுவும் ஆள் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வேலை போகிறதுக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமையும். அவங்க வந்து தேர்வு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எதுவுமே வைக்கலை. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் மார்க்கையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்து தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இபி அப்டேட்டு வந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ரீஃபண்டும் அவங்க தரல, நிறைய பேருக்கு ரீஃபண்ட் வரலன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறீங்கன்னா இது நீங்கள் முறையாக பயன்படுத்திங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு எடுத்தாங்கன்னா அப்படி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பி ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்த ஆண்டு டிஎன்பிசி ஆன்லோட் பண்ணால் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லியிருந்தாங்க, அதற்கான இந்த அப்டேட்டும் டிஎன்பி இது வரைக்கும் ஆட் பண்ணலை. ஸோ வேறு எதுவும் தகவல் இருந்தால் மற்றொரு காணொலியில் வந்து மீண்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொலி. நன்றி, வணக்கம்.